அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றியாக அடுத்தடுத்து பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு மைல்கல்லாக தான் நிர்பய் ஏவுகணை சோதனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே பல முறை சோதனை செஞ்சு சில முறை அதில் வந்து தோல்விகளை கண்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்து அதை மேம்படுத்தி சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த முறை நம்மளோட சொந்த இன்ஜினை அதில் ஃபிட் பண்ணி சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சோதனையானது மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில சோதனைகள் இருக்குது, அதை முடித்ததுக்கப்புறம் வந்து முறைப்படி படைப்பிரிவுகளில் இது சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிர்பய் ஏவுகணையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிர்பய் ஏவுகணை நம்மகிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஏவுகணை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதோடய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ஒலியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் போகக்கூடிய ஏவுகணைகளாக தான் இருக்கும். இந்த நிர்பய் ஏவுகணை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளியின் வேகத்தை விட அந்த சவுண்ட் அந்த ஸ்பீடை விட கம்மியான வேகத்தில் 0.7 to 0.9 மேக் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஏவுகணை தாங்க இந்த நிர்பய் ஏவுகணை. இது முக்கியமாக அதை விட இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வேகமும் கம்மியாக போகும். இது ஆல்டிடியூட் அந்த உயரம் கடல் மட்டத்திலிருந்து அது பறக்கக்கூடிய உயரம் அப்படிங்கிறது வெறும் 50 மீட்டர் உயரத்தில் கூட இது பறந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரேடாரோட இலக்குகளில் இது தெரியவே தெரியாது. எதிரியோட ரேடாரில் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ரேடார் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட்டும் அவங்களுக்கு இருக்கிறது மாதிரியே காமிக்காது. ஆனால் அந்த ஏவுகணை அந்த ரேடாரோட சிக்னலுக்கு கீழே போய் எதிரியோட இலக்கை சரியாக தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக நிலத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கிறதுக்காக தான் இந்த ஏவுகணையை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 3 படைப்பிரிவுகளில் இருந்தும் இந்த ஏவுகணையை ஏவலாம். மொபைல் லான்ச்சர்லேருந்து ஏவலாம், விமானத்திலிருந்து ஏவலாம், கப்பலில் இருந்தும் இதை ஏவ முடியும், நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் இந்த ஏவுகணையை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நிர்பய் ஏவுகணைக்கு ரஷ்யாவோட இன்ஜினை தான், சேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட சொந்த தயாரிப்பு எஸ்டிஎஃப்இன்னு சொல்லக்கூடிய சொந்த தயாரிப்பு இன்ஜினை நம்ம பயன்படுத்துகிறோம். அதை கேஸ் டர்ஃபைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட அமைப்பு தான் இந்த இன்ஜினை தயார் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சொந்த தயாரிப்பில் இதை சோதனை பண்ணியிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது போன்ற சின்ன இன்ஜின்களை கண்டுபிடிச்சி நம்ம அதில் வெற்றி அடையிறது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கட்டமாக ஜெட் விமானங்களுக்கான இன்ஜின்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கசக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அங்கே நிலைமை மோசமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எந்த நேரத்துலையும் தலிபான்ஸ் வந்து காபூல் தலைநகரை வந்து ஆப்கானோட தலைநகரை எந்த நேரத்துலையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம், அவங்களோட கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பென்டகன் அமெரிக்க உளவுத்துறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 90 நாட்களுக்குள்ளே ஆப்கான் முழுவதுமாக தலிபான்களோட கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆப்கானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அரசு சார்ந்த வீரர்கள் உண்மையிலேயே அவங்க வந்து வீரர்களா இல்லை மிக பெரும் கோழைகளா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான் அமைப்பில் கிட்டத்தட்ட முழு நேர போராளிகளாக இருக்கக்கூடியவங்க 85,000 பேர் இருக்கிறாங்க. 85,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்கான் அரசு சார்ந்த இராணுவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 300,000 பேர் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தலிபான் அப்படிங்கிறதுக்கு 2 to 3 பேர் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. இருந்தும் கூட மிகப்பெரிய அளவுக்கு வந்து தலிபான்கள் தான் பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணமாக அதோடய தலைநகர்கள் ஒவ்வொரு நகர்பகுதிகளையும் அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆப்கான் இராணுவம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சரணடைகிறாங்க இல்லை அப்படின்னா பின்வாங்கி ஓடிடுறாங்க. அப்போ இவங்களை வந்து வீரர்களாக எடுத்துக்கிறதா கோழைகளாக எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் இந்த ஆப்கான் இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆயுத உதவிகள் இராணுவ பயிற்சிகள் அப்படிங்கிறத அமெரிக்க இராணுவம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட இராணுவ பயிற்சியெலாம் பெற்றுக்கிட்டு இந்தளவுக்கு வந்து கோழைகளாக பின்வாங்கி ஓடுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா தன்னோட சொந்த தாய்நாட்டை காக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி யாருக்குமே இல்லையா அப்படிங்கிறத அங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து 2019 ஆப்கானிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு 4 ஹெலிகாப்டர்களை கொடுத்துருந்தாங்க. எம்ஐ 35 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல், அங்கே எம்ஐ 25 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்ய தயாரிப்பு தான். அதை மேம்படுத்தி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதில் ஒரு ஹெலிகாப்டரை தான் அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குண்டூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விமானப்படை தளத்தில் தலிபான்கள் அதை கைப்பற்றியிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக அந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த ரோட்டார் பிளேடுகள் எல்லாமே கலற்றப்பட்டு இருக்குது. ஹெலிகாப்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் எல்லாமே கலட்டியிருக்கிறாங்க. அப்போ அதை முழுவதும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த ஹெலிகாப்டரை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க அந்த ஹெலிகாப்டர் முன்னாடி நம்ம எப்படி போனால் செல்ஃபி எடுப்போம் அது மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆப்கான் படை ரொம்ப வீக்காக இருக்குது, அது உண்மையிலே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கேவலமான விஷயமாக தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் வந்து வெளிநாடுகள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இராணுவ உதவி கேட்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவே அங்கேருந்து அவங்களோட இராணுவத்தை வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து முழுவதும் வெளியேறிடுவாங்க. மற்ற நாடுகள் எந்த நாடுமே அங்கே துருக்கி ஒன்று மட்டும்தான் அவங்களோட விமான தளத்தை மட்டும் அந்த ஏர்பேஸை மட்டும் நாங்கள் பாதுகாப்பில் எங்களோட கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு நாட்டு இராணுவமே அங்கே வந்து உள்ளே இறங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாமல் நம்ம இதுக்கு அங்கே போய் பிரச்சனையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு தலிபான்களுக்கும் நமக்குமான பிரச்சனையை நம்மளே அதை விரோதத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவங்களோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு அது பெரிய பிரச்சனையாக இருப்போம். நம்ம இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்காவே இப்போ வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் காரணம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களை நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது, எங்கள் நாட்டை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது. சர்வதேச அளவுக்கு சர்வதேச பயங்கரவாதத்திற்கு ஆப்கானிஸ்தானில் இடம் கொடுக்கக்கூடாது. பயிற்சி பெறுவதற்கோ மற்ற எந்த விஷயத்துக்கும் ஆப்கானிஸ்தானில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை தலிபான்கள் கூட ஏற்படுத்திக்கிட்டு தான் இப்போ அவங்களே வெளியேறியிருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட $1 டிரில்லியன் மேலே அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. 4000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை இழந்திருக்கிறாங்க. இழந்துட்டு போராடி பார்த்துட்டு தான் இப்போ அவங்க வெளியேறி போயிட்டாங்க. அடுத்த கட்டமாக எந்த ஒரு நாடுமே உள்ள நுழையிறதுக்கு தயாராக கிடையாது. ஆனால் ஆப்கான் அரசாங்கம் வந்து இந்தியாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் வாங்க, உங்களோட விமானப்படை ஆதரவுங்கிறது எங்களுக்கு பெரிய அளவுக்கு வேணும், எங்களுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு. எப்படி அவன் நாட்டுக்கு அவன் தான் ஃபைட் பண்ணணும், நம்ம எப்படி போய் ஃபைட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சில உதவிகளை வேணால் நம்ம செய்யலாம், இராணுவ சம்மந்தப்பட்ட உதவிகளோ பொருளாதார உதவிகளோ அதை வேணால் நட்பு நாடுகள் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களோ ஒழிஞ்சு அவங்களோட படைப்பிரிவை அங்கே அனுப்பி உங்களுக்காக நாங்கள் வந்து சண்டை போடுறோம் அப்படிங்கிறதுல அவங்க கூப்பிட்றதுலேயும் எந்த அர்த்தமும் கிடையாது. நம்மளும் போய் அது மாதிரி இறங்கிடவும் முடியாது. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை நம்ம என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டது மாதிரி ஆயிரும். ஆனால் இப்போ அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல் வேகம், தலிபான்களோட தாக்குதல் வேகம் அப்படின்னு பார்த்தா 90 நாட்கள் அப்படிங்கிறது கூட ஒரு அதிகமான தூரமாக தான் இருக்குது. அதற்கு உள்ளேயே ஆப்கான் முழுவதும் தலிபான்களோட கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவனம் அப்படின்னு தான் முழு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. பார்ப்போம் நான் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.